உயர்நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் விசாரணை நடத்தி நீதி வழங்கிட வேண்டும் என்ற நிலையில் ஒரு முக்கியமான தேவையான தீர்மானத்தை நாங்கள் ஒன்று கூடி நிறைவேற்றியிருக்கிறோம். அதனுடைய நகல், அந்த தீர்மானத்தினுடைய நகல் இன்னும் சிறிது நேரத்தில் உங்களிடத்தில் வழங்கப்படவிருக்கிறது. இதற்கிடையில் வருகிற நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி மதச்சார்பற்ற கூட்டணியின் சார்பில் தமிழகம் புதுச்சேரியில் தோழமை கட்சிகள் போட்டியிட தொகுதிகள் இங்கு நாங்கள் உங்களிடத்தில் எந்தெந்த தொகுதிகள் எத்தனை தொகுதிகள் என்பது ஏற்கனவே உங்களிடத்தில் முறையாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்தந்த எந்தெந்த தொகுதிகளை எந்தெந்த கட்சியின் சார்பில் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுகிறார்கள் என்பதை தொடர்ந்து ஒரு 4 நாட்களாக பத்திரிகைகளில், ஊடகங்களில் தகவல் என்ற அடிப்படையில் நீங்கள் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருந்தாலும், ஆனால் இப்பொழுது முறைப்படி எல்லா கட்சிகளோடு முறையாக உட்கார்ந்து பேசி நல்ல வகையில், சுமூகமான முறையில், மகிழ்ச்சியான நிலையில் அதையெல்லாம் முடித்து நேற்று இரவு தான் அதை முடித்திருக்கிறோம். ஆக இன்று காலையிலே உங்களை அழைத்து அந்த விவரங்களை இப்பொழுது நான் உங்களிடத்தில் படித்திருக்கிறேன். நாடாளுமன்ற தேர்தல் 2019 மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தோழமை கட்சிகள் தொகுதியுடைய விவரம். 18/4/2019 அன்று நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொது தேர்தலில் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் அங்கம் வைக்கக்கூடிய பின்வரும் தோழமை கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் விவரம் வருமாறு. திராவிட முன்னேற்ற கழகம் சென்னை வடக்கு, சென்னை தெற்கு, மத்திய சென்னை, திருவரப்புதூர், காஞ்சிபுரம் தனித்தொகுதி, அரக்கோணம், வேலூர், தருமபுரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம், நீலகிரி தனித்தொகுதி, பொள்ளாச்சி, திண்டுக்கல், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், தூத்துக்குடி, தென்காசி தனித்தொகுதி, திருநெல்வேலி ஆகிய 20 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுகிறது. அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் திருவள்ளூர் தனித்தொகுதி, கிருஷ்ணகிரி, ஆரணி, கரூர், திருச்சிராப்பள்ளி, சிவகங்கை, தேனி, விருதுநகர், கன்னியாகுமரி, புதுச்சேரி 10 தொகுதிகள், புதுச்சேரி உள்ளிட்ட 10 தொகுதிகளில் அரக்கோணம், வேலூர், தருமபுரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம், நீலகிரி தனித்தொகுதி, பொள்ளாச்சி, திண்டுக்கல், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், தூத்துக்குடி, தென்காசி தனித்தொகுதி, திருநெல்வேலி ஆகிய 20 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுகிறது. அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் திருவள்ளூர் தனித்தொகுதி, கிருஷ்ணகிரி, ஆரணி, கரூர், திருச்சிராப்பள்ளி, சிவகங்கை, தேனி, விருதுநகர், கன்னியாகுமரி, புதுச்சேரி 10 தொகுதிகள், புதுச்சேரி உள்ளிட்ட 10 தொகுதிகளில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது. அடுத்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஈரோடு தொகுதியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோயம்புத்தூர், மதுரை இந்த 2 தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருப்பூர், நாகப்பட்டினம் தனித்தொகுதி இந்த
இரண்டு தொகுதிகளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுகிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ராமநாதபுரம், இந்த ராமநாதபுரம் ஒரு தொகுதியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி போட்டியிடுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி விழுப்புரம் தனி தொகுதி, சிதம்பரம் தனி தொகுதி, இந்த இரண்டு தொகுதிகளில் விடுதலை சிறுத்தை கட்சிகள் போட்டியிடுகிறது. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி நாமக்கல், இந்த நாமக்கல் என்ற ஒரு தொகுதியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி போட்டியிடுகிறது. இந்திய ஜனநாயக கட்சி பெரம்பலூர், இந்த பெரம்பலூர் என்கிற ஒரு தொகுதியில் இந்திய தேசிய இந்திய ஜனநாயக கட்சி போட்டியிடுகிறது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறோம், இருந்தாலும் மீண்டும் அதை நான் இங்கே நினைவுபடுத்துகிறேன். ஈரோடு தொகுதி போட்டியிடக்கூடிய நிலையில் இருந்தாலும் அந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாநிலங்களவை உறுப்பினர் என்கிற அந்த பொறுப்பு வரக்கூடிய நேரத்தில் அது வழங்கப்படுகிறது என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2-3 ஆண்டுகாலமாக இங்கே அமைந்திருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சியை பொறுத்தவரையில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்திய மாநில அரசுகளுடைய தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய வகையிலே, வலியுறுத்தக்கூடிய வகையிலே, வற்புறுத்தக்கூடிய நிலையில் பல நிலைகளில் ஒருங்கிணைந்து பல போராட்டங்களை, ஆர்ப்பாட்டங்களை, மறியல்களை, உண்ணாவிரத போராட்டங்களை எல்லாம் தொடர்ந்து நாங்கள் நடத்தி வந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே அந்த வகையில் அந்த கூட்டணி என்பது தொடர்ந்து கொண்டிருந்தாலும், அந்த தோழமை தொடர்ந்து 2-3 காலமாக தொடர்ந்து கொண்டிருந்தாலும், வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலும் அந்த தோழமை இன்னும் சிறப்பான வகையில் அது கூட்டணியாக மாறி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்கிற பெயரை பெற்று இந்த தேர்தல் களத்தில் நாங்கள் ஈடுபடவிருக்கிறோம். ஆகவே ஏதோ பேரத்தின் அடிப்படையில் அமைந்த கூட்டணி இந்த கூட்டணி அல்ல, கொள்கை அடிப்படையில் அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி இந்த கூட்டணி. ஆகவே அந்த கூட்டணியின் சார்பில் நாங்கள் களம் காண இருக்கிறோம். ஆக மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறோம் என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். வேறு ஏதேனும் என்னங்க, இப்பொழுது தொகுதி என்றது அறிவிச்சிருக்கிறோம், அறிவித்ததற்கு பிறகு அவங்க வேட்பாளர்கள் அறிவிக்கிறப்போ அதை அவங்க கட்சியின் சார்பில் எப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. அப்படி குறைந்தபட்ச செயல் திட்டமா? திமுக தனியாக தேர்தல் அறிக்கை தயாரித்துக் கொண்டிருக்கிறது, முடிவடையக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருக்கிறது. இன்னும் ஒரு 4-5 நாட்களுக்குள்ளாக அந்த தேர்தல் அறிக்கை முறையாக வெளியிடப்படும். பதினேழாம் தேதி நாடாளுமன்றத்துக்கு ஒட்டுமொத்தமாக கொடுக்க போகுது. அதே மாதிரி 18 சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருது, அதற்கும் தனியாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது, அதுவும் முறையாக வழங்கப்படும். நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர் பட்டியல் வெளியிடுகிற போது இடைத்தேர்தலுக்கான இந்த 18 தொகுதியினுடைய வேட்பாளர்களுடைய பட்டியலை திமுக வெளியிடும். நான் சொன்ன ஒரு 4-5 நாட்களுக்குள்ள வெளியிடும்னு சொன்னேன். நிச்சயமா நடக்கும். நேற்று முன்தினமே இதில் நடந்திருக்கு, நேற்று முன்தினம் நாகர்கோவிலில் நடந்துச்சு, அது தொடரும். அந்தந்த என்னங்க, ஆ அது இப்போ சொல்லிட்டு அப்புறம் தேர்தல் அறிக்கை வெளியிட வேண்டியதில்லை. தேர்தல் அறிக்கை வரும்போது நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க.
எல்லாம் நிச்சயமாக அதெல்லாம் தயாரான உடனே வெளியிடப்படும் முறையாக. அதெல்லாம் திட்டமிட்டு செய்யக்கூடிய பிரச்சாரம், அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் எங்களுடைய பிரச்சாரம் நிச்சயமாக அமையும். எதிரொலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, காரணம் ஆளுங்கட்சியே துணை நின்று கொண்டிருக்கிறது அதற்கு. அது வந்து இன்னைக்கு மக்கள் போராடுகிறார்கள், மாணவர்கள் போராடுறாங்க, பொதுமக்கள் போராடுறாங்க, அரசியலுக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு பல போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடைய மருமகன் சபரீஸ்வரன் மேலே ஒரு வழக்கும் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அவர் மேலே வழக்கு மட்டும் இல்லை, என் மேலும் கூட ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நான் என்னுடைய தூண்டுதலில் தான் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கேன். அதுக்காக நான் சட்ட ரீதியாக வழக்கு வக்கீல் நோட்டு சந்திச்சிருக்கிறேன், நீதிமன்றத்தை நான் நடப்போகிறேன். வாய்ப்பு வேண்டும் என்பதற்காகத்தான் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம். நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நடத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் தேர்தல் கமிஷனில் போய் ஆஜரானவங்க 2 வார காலம் டைம் கேட்டு வாங்கியிருக்கிறாங்க. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். நடத்த வேண்டும் என்பது தான் எங்களுடையது, நடத்தக்கூடாது என்பது ஆளுங்கட்சியினுடைய, அதே மாதிரி மத்தியில் இருக்கக்கூடிய அரசினுடைய நிலை. காரணம் அது நடந்தால் தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி இருக்காது, இப்போ நடக்கிற ஆட்சி. அதுக்காக அது திட்டமிட்டு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சதி, அதை முறியடிக்கிறதுக்காக நீதிமன்றத்துக்கு நாங்கள் போயிருக்கிறோம். ரெண்டு சேர்த்து தான் வெளியிடப்படும். அதாவது என்னத்தை பண்ணாலும் இந்த ஆட்சி, மேல இருக்கிற ஆட்சியும் சரி, இங்க மாநிலத்தில் இருக்கிற ஆட்சியும் சரி, ரெண்டு ஆட்சியும் அப்புறப்படுத்துவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இருக்கிறாங்க. அதை நோக்கி தான் நாங்க போயிட்டு இருக்கிறோம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.